السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم، إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل وأصحاب سيدنا ومولانا محمد بعدد كل داء ودواء، وبارك وسلم عليه. அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் சலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, இங்கே எனக்கு முன்னால் பல வரவேற்புரைகள் நிகழ்த்தப்பட்டு, ஆரம்பமாக தமிழில் ஒரு வரவேற்புரை, பின்னால் எங்கள் மதரசாவுடைய தலைவர் மூலமாக ஆங்கிலத்திலே ஒரு வரவேற்புரையும் இங்கே நிகழ்ந்து, இப்பொழுது நான் இந்த மதரசாவை பற்றியும் மதரசாவுடைய தற்போதைய நிலைமைகளை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளாமல் அவசரமாக என்னுடைய பேச்சை முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் துனியாவிலே சிதைவித்தனமான நல்ல வாழ்க்கையை தந்து ஆஹராவிலே வெற்றி பெற்ற நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருளட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நாடு தற்பொழுது ஒரு வித்தியாசமான நிலையிலே சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். ஒரு பக்கமாக கொரோனாவுடைய பிரச்சனையால் மதரசாக்கள் வீழ்ச்சி கண்டு நிறைய மதரசாக்கள் மூடப்பட்டு விட்டது. நிறைய மதரசாக்களை இயக்கிக் கொள்வதற்கு நிர்வாகத்திடத்திலே சக்தி இல்லாமல், சொல்லப்போனால் பண வசதிகள் அற்ற நிலைமையில் நிறைய மதரசாக்கள் இன்று மூடப்பட்டிருக்கிறது. சமீபத்திலே சில ஊர்களுக்கு சென்றேன். அந்த ஊர்களிலே சில மதரசாக்களை பற்றி விசாரித்து பார்க்கும்போது 50, 60, 100 மாணவர்கள் இருந்த இடங்கள் வெறுமனே 10, 15 மாணவர்களுடன் ஏதோ இந்த மதரசாவை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக நடத்தி கொண்டிருப்பது போல் நடத்தி கொண்டிருக்கும் ஒரு நிலைமையை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். அதேபோல ஒரு பக்கம் கொரோனாவுடைய பிரச்சனை, மறுபக்கமாக நம் நாட்டிலே வெளியிலே சொல்லிக்கொள்ள முடியாத சில மதரசாக்களுக்கு எதிரான சில பிரச்சனைகள். இதுபோன்ற பிரச்சனைகளினாலும் மதரசாக்களை கொண்டு செல்வது மிகவும் ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கும் போது, அடுத்த கட்டமாக வந்தது பொருளாதார வீழ்ச்சி. நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி முதலாவது கை வைத்தது மதரசாக்களை தான். வீட்டை முதலாவது பார்க்கலாம், குடும்பத்தை முதலாவது பார்க்கலாம், தேவைப்பட்டால் தொழுவதற்கு இருக்கக்கூடிய பள்ளியை பார்க்கலாம், அடுத்து தேவையாக இருந்தால் மதரசாவை பார்க்கலாம் என்று எல்லா தனவந்தர்களும் கையை விரித்து மதரசாக்களுக்கு வலிமையாக உதவிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சில மனிதர்கள் கூட தங்களுடைய உதவி கரங்களை சுருட்டி கொண்டார்கள். இதனுடைய காரணமாக நிறைய மதரசாக்கள் இன்று மூடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இது. சமீபத்திலே எம்ஆர்சிஏ சென்று மதரசாக்கள் சம்பந்தமான சில தகவல்களை அவர்களுடன் கதைத்துக் கொண்டிருக்கும் போது கூட, பதியப்படாத நிறைய மதரசாக்கள் இருக்கிறது. அந்த பதியப்படாத மதரசாக்கள் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு அவைகளையெல்லாம் பதியப்பட்ட மதரசாக்களிலே சேர்த்துக் கொள்ளலாம் என்று இருக்கும் போது, ஏற்கனவே பதியப்பட்டிருந்த மதரசாக்களுடைய வீழ்ச்சியை காணும் போது என்ன செய்வது என்று ஒரு தருமாறும் நிலைமையை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 35 உலமாக்கள் கொண்ட ஒரு குழு அங்கே நியமிக்கப்பட்டு மதரசாவுடைய பாடத்திட்டங்கள் இவைகள் அனைத்தையும் எவ்வாறு செவ்வனே சரியாக முறைப்படுத்துவது என்ற ஒரு திட்டம் அங்கே பல தடவைகள் நடந்தும் இன்னும் அதை கூட முடிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு கவலைதான், எதிர்கால நம்முடைய இலங்கை நாட்டு பிள்ளைகளுக்கு எங்கே இல்முடைய பாவுகள் வாயில்கள் மூடப்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம் கவலை வந்து கொண்டேதான் இருக்கிறது. அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும்.
இப்பொழுதே ஆலிம்கள் குறைந்து விட்டார்கள். ஆலிம்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுகள் குறைந்து விட்டது. ஆலிம்கள் நிறைய பேர்கள் மதரசாக்களிலே ஓதி கொடுப்பதை நிறுத்திவிட்டார்கள். சமீபத்திலே வரக்கூடிய தகவல் என்ன தெரியுமா? நிறைய பள்ளிவாசல்களுக்கு இமாம் இல்லை. ஹுதுபாக்கள் செய்வதற்கு, பயான்கள் செய்வதற்கு ஆலிம்கள் இல்லை. எல்லோரையும் அணுகி ரொம்பவே கஷ்டப்பட்டு விட்டோம். அந்த விடயத்திலே நிறைய பேர்களை அணுகி, இந்த பள்ளியிலே இமாமாக வருகிறீர்களா, ஹத்தீபாக வருகிறீர்களா, இந்த மதரசாவுக்கு உஸ்தாதாக வருகிறீர்களா, கெஞ்ச வேண்டி இருக்கிறது. ஏன்? காரணம், அவர்களுடைய பொருளாதார பிரச்சனை. நிறைய பேர்கள் அரபு நாடுகளிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படித்தது குர்ஆனை, ஹதீதை, ஓயிலேயில் பரீட்சைகளில் சித்தியடைந்த மாணவர்கள், நல்ல பெருமேறுகளை பெற்ற ஆலிம்கள் இன்று அரபு நாடுகளிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? எல்லாமே இந்த நாட்டிலே தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள். எனவே அவைகளை நான் முதலாவது சொல்லிவிட்டு நம்முடைய கல்லூரிக்குள்ளே நான் நுழைகிறேன். இன்று 25வது வருடத்தை காணக்கூடிய இந்த கல்லூரி இருக்கிறது. இந்த கல்லூரிக்கு 3 சமுதாயத்தினர்களுடைய உதவி தேவைப்படுகிறது. முதலாவது நிர்வாகிகள். நிர்வாகிகள் இல்லாவிட்டால் மதரசா இல்லை. நான் நினைத்து, மாணவர்கள் நினைத்து, இங்கே மதரசாவை, என்னுடைய உஸ்தாதுமார்கள் நினைத்து இங்கே மதரசாவை செய்துவிட முடியாது. நிர்வாகிகளுடைய பங்களிப்பு வேண்டும். அவர்களே நமக்கு பல கட்டங்களிலே பேசும்போது மதரசாவை நாம் சரியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று பல கட்டங்களிலே பல உபதேசங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகிகள் என்னுடைய தந்தையை விட மூத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் நம்முடைய முதுகை தட்டி, விசேஷமாக நம்முடைய தலைவர் தேசபந்து மக்கி ஹாஷிம் ஹாஜியார் அவர்கள், சார் நுஸ்கி முகமது ஆசிரியர் அவர்கள் சார் அவர்கள், அதே போல மற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்பொழுதுமே இந்த மதரசாவுக்காக வேண்டி பல தியாகங்களை கஷ்டப்பட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே இந்த மதரசாவிடத்திலே வந்து கதைத்து பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனால், இந்த மதரசாவிலே இந்த நிர்வாகிகள் செய்யக்கூடிய சில வேலைகளை மற்ற மனிதர்களுக்கு ஒரு ஆர்வமாக நான் சொல்லுகிறேன். இங்கே பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், ஒவ்வொரு வருடமும் இந்த மாணவர்களுக்கு இலவசமாக ஜுப்பாவை கொடுக்கிறார்கள். இந்த மதரசாவில் இன்று வரை 1000 ரூபாய் தான் மாசம் மாச பீஸ் எடுக்கப்படுகிறது. எந்த மதரசாவது, விசேஷமாக காலி கோட்டை மதரசா அது இல்லை நினைக்கிறேன், அதுல பீஸை எடுக்கிறது இல்லை நினைக்கிறேன். அந்த காலத்தில் இருந்து அது இல்லாமல் இன்று நம்முடைய கல்லூரி கொழும்பிலே இந்த இடத்திலே இந்த கல்லூரி இயங்குகிறது. 1000 ரூபாய், யோசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு இன்றைக்கு 1000 ரூபாய் வச்சு 3 நேரம் சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். பகல் சாப்பாடுக்கு 500 ரூபாய் போயிடும், இரவு சாப்பாடுக்கு 400 ரூபாய்னா காலை சாப்பாடுக்கு என்ன செய்யறது? 3 நேரங்கள் உணவு கொடுக்கப்பட்டு, வருடத்துக்கு ஒரு தடவை விசேஷமாக இலவச ஆடை கொடுக்கப்பட்டு, அவர்கள் படிப்புக்கு தேவையாக இருந்தால் அத்தனை உதவிகளும் கொடுக்கப்பட்டு, அப்பப்போது வந்து என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எத்தனை கூட்டங்கள். இங்க நிர்வாகிகள், நான் முன்னால பேசுறேன்றதுக்காக வேண்டி ஏதோ கையாளால போட்டு சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க, உண்மையை சொல்லுகிறேன். எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எத்தனையோ மீட்டிங்கள், என்ன காரணம்? அவர்களுக்கு வேலைகள் இல்லாமல் அல்ல, ஒவ்வொருவர்களும் தங்களுடைய தொழில்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள். அந்த தொழில்களை வைத்துவிட்டு இங்கே வந்து செய்கிறார்கள் என்றால், இந்த ஹிதுமத்தை செய்கிறார்கள் என்றால், நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே அவர்களுக்கு கூலி இருக்கிறார். இன்றுடன் 59 ஆலிம்கள் இங்கே வெளியாகி முடிந்து விட்டார்கள். இந்த ஆலிம்கள் அனைவர்களும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே பேசும் போது எங்களுக்கு அறிவு தர காரணமானவர்கள் யார்? உஸ்தாதுமார்கள், நிர்வாகிகள், அதே போல இருக்கக்கூடியவர்கள். இந்த ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு மாசமும், மாசத்துக்கு ஒரு தடவை இங்க வந்து உதவி செய்யறாங்க. நிறைய பேர் இங்க தொழுகைக்கு வருவாங்க. என்ன டைம் கொஞ்ச நேரம் தான், முடிச்சிடறேன். நிறைய பேர் தொழுகைக்கு வருவாங்க, லுஹருக்கு வருவாங்க, அசருக்கு வருவாங்க. சில இடங்கள்ல வக்துக்கு வரக்கூடியவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? பிள்ளைகளும் குறைய சொல்லிட்டு தான் போவாங்க. அது சில இடங்கள்ல உள்ள வளமை. உங்களோட பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா இங்கு வரக்கூடிய நிறைய பேர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம்? ஒரு மனிதர் ஒரு நாள் வந்தார். அவர் இஸ்லாத்துக்கு வந்து புதிதாக ஒரு மனிதர் சமீபத்தில் வந்திருக்கிறார். அவருக்கு தொழுவும் சரியாக தெரியாது.
வந்து இங்கே அமர்ந்திருந்தார், பிள்ளைகள் தொழுவதை கண்டார், ஓதுவதை கண்டார், என்ன நான் தர வேண்டும்? அவசரமாக ஓடி சென்றார். ஒன்றுமே இல்லை, ஒரு மிக்சர் என்று சொல்லக்கூடிய நம்ம இடையில சாப்பிடக்கூடிய சாதாரண உணவு, இதுல ஒரு 4-5 கிலோ எடுத்துட்டு வந்து இந்த பிள்ளைகளுக்கு இதை கொடுத்துருங்க. இப்படி இந்த அனைவர்களுடைய உதவியினாலும் தான் இந்த மதரசா நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நான் சொல்ல வருகிறேன், மதரசாக்கள் வீழ்ச்சி கண்டு, மதரசாக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், மதரசாக்கள் மூடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தருவாயில், இந்த நிர்வாகிகள், இந்த உதவியாளர்கள் எல்லோருடைய உதவி கொண்டும் தான் இன்று இந்த மதரசா வெள்ளி விழா காணுகிறது. அதே போல உஸ்தாது மார்களுடைய பங்களிப்பும் தேவை. ஏன்னா நம்ம கிட்ட செலவங்க சொல்லுவாங்க, நம்ம கிட்ட ஓதியவனவே ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் சம்பாதிக்கிறான், ஓதினவே 1.5 லட்சம் சம்பாதிக்கிறான் உஸ்தாது மார்கள். அல்ஹம்துலில்லா, எல்லாரும் சம்பளங்களும் சரியா தான் கொடுக்கறான், அதுல எந்த குறையும் இல்லை, அல்ஹம்துலில்லா. இருந்தாலும் சில கட்டங்களிலே யோசிக்கலாம், அவன் 2 லட்சம் சம்பாதிக்கிறான் மாசம் என்று ஓதின மாணவன், அவர்களுக்கு போனால் நன்றாக அரபு பேச தெரியும், அரபிலே திறமை இருக்கிறது, எல்லா தகவல்களும் இருக்கிறது, வெளியே சென்று சம்பாதிக்கலாம். இல்ல, நான் ஓதிய ஓதலுக்கு நான் இந்த மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்கல்ல, அந்த உஸ்தாதுமார்களுடைய தியாகத்தை பாராட்ட வேண்டும். சில பேர் பேசுவாங்க, நான் அங்க இருக்கிறேன், இங்க இருக்கிறேன், துபாயில இருக்கிறேன், மலேசியால இருக்கிறேன், இந்தந்த நாடுகளிலே நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன். நீ சம்பாதிச்சுக்க, அல்ஹம்துலில்லா. ஏண்ட வாழ்க்கையை ஹிதுமத் இதிலே தான் கழிய வேண்டும். மௌத்து வரைக்கும் ஒருவர் ஒரு மதரசாவிலே உஸ்தாதாக இருக்கிறார் என்றால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அவர் அடையும் இடம் சொர்க்கமாகவே தான் இருக்கும். அவ்வளவு ஒரு தியாகமான காலம். எனவே அப்படியான உஸ்தாதுமார்களுடைய உதவி கொண்டும் தான் இந்த மதரசாக்கள் நடைபெறுகிறது. அதே போல மாணவர்கள், இந்த மதரசாக்கு நிறைய மாணவர்கள் வாரத்துக்கு கேட்கிறார், ஆனா எங்கட ஒரு லிமிட்டட் தான், நாங்கள் லிமிட்டட் என்றா கொரோனாவுக்கு முன்னால் 50 மாணவர்கள் என்று லிமிட் பண்ணி இருந்தோம், இப்ப 30 மாணவர்களுக்கு மாத்திரம் தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிற. இன்ஷால்லா நிறைய பேர் இருக்கிறாங்க, கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, எங்கடாண்டு இருக்கிறாங்க, வந்துருவா, ஆனாலும் நாங்க நிப்பாட்டி வச்சிருக்கிறோம், 30 பேருக்கு தான் அனுமதி இருக்கிறது. இன்ஷால்லா காலப்போக்கில் கொஞ்சம் அனுமதிகள் வந்தால் அதை 40 ஆக்கி 50 ஆக்கி இன்ஷால்லா அடுத்த நிமிடம் அதை செய்துவிடலாம். ஆனால் நாங்கள் எல்லா வசதிகளையும் பார்க்க வேண்டும். நிர்வாகம் முதலாவது சொல்வது, பிள்ளைகளுக்கு வசதியான இடங்கள் இருக்கிறதா, வசதியான முறையில் இருக்கிறதா, அவர்கள் உறங்குவதற்கு இந்த கொரோனா காலத்தில எல்லாம் கொஞ்சம் தூரவாக்கி போடுங்க. அந்த சந்தர்ப்பங்கள்ல ஒரு கவலைக்குரிய விஷயமாக அமைஞ்சது உஸ்தாதுமார்கள் நிர்வாகிகளுடைய ஆலோசனை. இப்படி சில பிள்ளைகளை விளக்கும் ஒரு சந்தர்ப்பம் கூட ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 35 மாணவர்கள் கொரோனாவுடைய காலத்தில் மதரசாவில் இருந்தவர்கள் நீக்கப்பட்டார்கள். பின்னால் இந்த மதரசா அப்படியே ஒரு கீழே விழும் ஒரு சந்தர்ப்பம் வந்தது. உஸ்தாதுமார்களுக்கும் தெரியும், நிர்வாகிகளுக்கும் தெரியும், 5-6 மாணவர்களுடன் இருந்தார் இந்த மதரசா. அப்பொழுது இந்த நிர்வாகிகளுடைய ஆலோசனை இவ்வாறு காணப்பட்டது, மதரசா உள்ளே தங்குவதற்கு அனுமதி இல்லை என்றால் வெளியிலே ஒரு இடத்திலே எடுத்து ஹாஸ்டலாக இருந்து பகுதி நேரமாக வந்து சென்றாவது மதரசாவை தொடர்ந்து கொண்டு போகணும். வெளியில கதை பரவிச்சு நாடு முழுக்க, எனக்கே நிறைய பேர் கோல் அடிச்சாங்க, உமுசாவிய மசா மூடிட்டாங்களாமே, ஒன்னு மதரசா நிப்பாட்டிட்டாங்களாமே, எனக்கு அந்த கோள்கள், அதுல என்னாச்சு, மதரசா மூடிட்டாங்களாமே, இப்படி நிறைய சந்தர்ப்பங்கள். ஒரு 6 பிள்ளைகள் வந்து அப்படியே கீழே விழுந்துருமோ என்ற கவலையுடன் இருக்கும் போது அல்லாஹு தஆலா அந்த கட்டத்திலும் எங்க மதரசாவை தூக்கி விட்டான். இன்று வெள்ளி விழா காணுகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசா மிகச்சிறந்த முறையில் வர வேண்டும். கொழும்புல நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மதரசா, இந்த மதரசாவுக்காகவே நிறைய பேர் தியாகங்கள் செய்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். சகோதரர் ஃபாஹிம் அவர்கள் எப்பவுமே இப்பார், எங்களோடய சுத்தி சுத்தி தெரிஞ்சு கொண்டு இருப்பார், எல்லா வேலைகளையும் எங்களுக்காக வேண்டி செஞ்சு கொண்டே இருப்பார். சில கட்டங்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளையும் செய்து முடிச்சிருவார். அதே போல மற்ற நிர்வாகிகள், இர்ஃபான் நாதிர் ஹாஜியாராக இருக்கலாம், அதே போல் இருக்கக்கூடிய அஃப்லல் இஸ்ஸதீன் ஹாஜியாராக இருக்கலாம், அதே போல அஜ்வாதீன் ஹாஜியார் அவர்கள் அந்த காலத்தில் இருந்து இந்த மதரசா பொருளாளராக ரொம்ப காலமாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். அவங்க எல்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தா கூட இந்த மதரசாவுக்காக வேண்டி தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அதுக்குரிய கூலிய துனியாவிலும் வழங்க வேண்டும், ஆஹராவிலும் வழங்க வேண்டும். நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். இந்த மதரசாவுக்கு இன்றைய நாளில் நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சு கொண்டேன். இந்த மதரசாவுக்காக வேண்டி இதுவரை 1 ரூபாய் சரி யாரெல்லாம் கொடுத்து உதவினீர்களோ, இந்த மதரசாவுக்காக வேண்டி செய்தீர்களோ, அவங்க எல்லோருடைய அந்த சின்ன ரூபாயில் கூட இந்த ஆலிம்கள் வெளியாகுவதற்கு பங்கு இருக்கிறது. அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். ஏம்புள்ள ஆலிமாகல்ல என்றா கூட
என்ன நான் உதவி செய்யக்கூடிய மதரசாவில் இருந்து 59 ஆலிம்கள் வெளியாக இருக்கிறார்கள். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த மதரசா இருக்கிறது. எனவே மிகவும் ஒரு சந்தோஷமான நாள் இன்றைய நாள். எல்லோரும் வருகை தந்திருக்கிறார்கள். இங்கே விசேஷ அதிதிகளாக ஹலீஃபாக்கள், அதே போல ரைசுல் முகத்தம்கள், முகத்தம்கள், மதரசாவுடைய உஸ்தாதுமார்கள் எல்லோரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். கடைசியாக ஒரே ஒரு மாமனிதரை ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். கலீபத்துல் குலஃபா அப்துல் ஹமீத் பஹ்ஜி அவர்கள். இந்த மதரசாவுக்கு என்னை அழைத்தது அவர்கள் தான். இங்கே அழைத்து இப்படியான ஒரு மதரசா இதை எப்படியாவது கட்டி உயர்த்த வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக அவருடன் கூட இருந்தேன். ஒரு வாப்பா, ஒரு தந்தையை போல. சில கட்டத்தில் ஏசுவார், எங்களுக்கு ஒஸ்தாது மாற கூப்பிட்டு ஏசுவார், ஆனால் மனசு நோகாம சொல்லுவார், ரூமுக்கு கூப்பிட்டு சொல்லுவார். சில கட்டங்களில் நாங்கள் லீவ் எடுக்கிறதாக இருந்தாலும் டிரெக்டர் அவர் தான், அவர்கிட்ட தான் போயிட்டு நாங்கள் லீவ் எடுப்போம். அப்போ சொல்லும்போது சில கட்டத்தில் அவசரம், இவருக்கும் ஒரு கல்யாணம், அவருக்கும் ஒரு கல்யாணம், ரெண்டு பேரும் போக வேண்டியிருக்கும். என்ன செய்யறது, ரெண்டு பேரும் போக முடியாதே, போனா இங்க யாரு பாடம் நடத்துறது அப்படின்னு சொல்லி போட்டு பின்னால சொல்லுவாரு, உடனே கூப்பிட்டு சொல்லுவாரு, சரி போயிட்டு வா, இனிமேல் இந்த மாதிரி ஆகாம பாத்துக்கோங்க. எப்படி சரி மதரசாவை பாதுகாருங்கள். ஏன்னா அவர் பணிப்பாளராக பொறுப்பெடுத்ததன் பின்னால மதரசாவை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும், முன்னெடுக்க வேண்டும் என்று பல தியாகங்கள் கொண்டு பல கஷ்டங்கள் பட்டு, சொல்ல போனா அவர் ஒரு மதரசாவுக்கு அல்ல 3 மதரசாவின் பணிப்பாளராக ஒரே நேரத்தில் இருந்தார். எனவே அவரை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தாலா இன்றைய நாள் இங்கே விழா காணுகிறது. அவருடைய கபரை இந்த இடத்தை விட அல்லாஹு வெளிச்சமாக ஆக்க வேண்டும். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். எனவே இந்த விழாவுக்கு வருகை தந்த அனைவரையும் இந்த மதரசாவுக்காக வேண்டி துவா செய்யுங்கள். தங்களால் முடிந்த ஏதாவது சந்தர்ப்பங்கள் வரும்போது இந்த மதரசாவுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உங்களுடைய உதவிகளை செய்து கொள்ளுங்கள். நிர்வாகிகளுக்காக, உஸ்தாதுமார்களுக்காக, மாணவர்களுக்காக, ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்காக வேண்டி துவா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த மதரசாவை மறுமை நாள் வரை மிகச்சிறந்த முறையில் ஆலிம்களை ஒளியாக்கும் ஒரு இடமாக அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த இடத்தை ஆக்கியருளட்டுமாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் கல்கிஹி சையிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயின். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நிகழ்ச்சிகளை இதுவரை உரையாற்றினார்கள் கொழும்பு 12 உம்மு ஜவாயாவில் இயங்கி வருகின்ற அஜ்வாதல் பாசி அரபு கல்லூரியின் அதிபர், எங்கள் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய காலம் சென்ற மௌலவி சூஃபி இம்தாத் உஸ்தாதா அவர்களுடைய, சூஃபி இம்தாதி உஸ்தான் அவர்களுடைய மகனார், தமிழ் பேசும் உலகெங்கும் பல்வேறு நபர்களாலும் அறியப்பட்ட பேச்சாளர், இந்த மதரசாவினுடைய அதிபர் மௌலவி அல்ஹாஜ் அகமது சூஃபி மகளரி ஹசரத் அவர்கள் இதுவரை உரையாற்றினார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கொழும்பு அஜ்மாதல் பாசி அரபு கல்லூரியின் முப்பெரும் விழா நிகழ்ச்சிகளே நீங்கள் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சிகளே 25வது நிறைவான நிகழ்வு. அதே போன்று 8வது அல் ஆலி பட்டமளிப்பு விழா, இந்த மதரசாவிலே கற்கின்ற 7 மாணவர்களுக்கான தலைப்பாகை சுடும் நிகழ்வு, அதே போன்று இந்த மதரசாவினுடைய வரலாற்றை கூறும் நூல் அறிமுக நிகழ்வு என்பன இந்த இடத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிகளில் அடுத்து இடம்பெற இருக்கின்ற அம்சம்